विद्महे अत्रिपुत्राय धीमहि तन्नो दत्त प्रचोदयात्। दत्तात्रेय प्रीति कृप त्रिभुवन लोक रक्षक दत्तात्रेय दत्तात्रेय त्रिमूर्ति त्रिभुवन लोक रक्षक दत्तात्रेय दंडक मंडल शूलाडमरुग चैतुज जग शोभिता दंडक दंडक मंडल चुलाडमरुग चैतुज जग शोभिता दत्तात्रेय त्रिमूर्ति रूप त्रिभुवन लोक रक्षक उत्तम उत्तम पुरुषोत्तम पूर्णचंद्रग प्रकटिता उत्तम उत्तम पूर्णचंद्र भक्त करुण सागरा भाव बंधन भव पय भक्त करुण सागरा दत्तात्रेय त्रिमूर्ति रूप त्रिभुवन लोक रक्षक விஷயம் தெரிந்துவிட்டது போல இருக்கிறது. பின் தாமதம் எதற்கு? அத்திரிமுனிவரின் கோரிக்கை என்ன தெரியுமானார்தான்? மும்மூர்த்திகளுக்கு மூலமான அந்த ஒன்றென்ற தத்துவமே அவருக்கு புத்திரனாக வேண்டுமா? இது நடக்கக்கூடிய காரியமானாரதா? நீங்கள் மூவரும் ஒன்றுபட்டால் நடப்பது நடக்க முடியாதது உண்டா சுவாமி? அத்திரி மகர்ஷியை பற்றி தெரியாதா? தேவாசுர யுத்தத்தில் சூரியனும் சந்திரனும் சிறைப்பட்ட போது தானே சூரிய சந்திரனாய் விளங்கி உலகத்துக்கு ஒளி கொடுத்த உத்தமராயிற்று. அவர் கோரிக்கையை நிறைவேற்ற இன்னும் தாமதமே சுவாமி. நாராயண நாராயண அத்திரி முனிவரே
வேத வடிவங்களுக்கு வணக்கம். ஆஹா, என்னே என் பாக்கியம். மூவரையும் நான் ஓர் உருவமாக தியானம் செய்தேன். அரிகர பிரம்மனாக காட்சி தந்தீர்களா? முனிவரே, நிர்குணமான தத்துவம் ஒன்றாயும் சகுணமாகும் போது மும்மூர்த்திகளாக உருவாவது இயல்பல்லவா? தன்யமடைந்தேன், தன்யமடைந்தேன். அத்ரி, உன் தவத்துக்கு பரவசம் அடைந்தோம். மகிழ்வுடன் எங்களையே உனக்கு தானம் வழங்குகிறோம், உனக்கு தத்தமாகிறோம். இதோ மூவரும் உனக்கு மைந்தனாக அவதரிக்கிறோம். உங்கள் மன விருப்பம் எனக்கு புரிந்துவிட்டது தந்தையே. புனிதமான ஒரு தம்பதிகளின் செல்வனாக பிறக்கும் பாக்கியத்திற்காக நான் ஆவலாக இருக்கிறேன். நான் உங்கள் தத்தன் என்று சொன்னேன் அல்லவா? சிறிது காலம் பொறுத்திருங்கள். என் பாக்கியம். நாம் வந்தது பிரம்ம முகூர்த்தம் தானே? இருந்தும் சூரிய பகவான் உதயமாகவில்லையே, பூமியில் எங்கும் அசைவே இல்லையே. கர்ம சாட்சி சூரிய பகவானின் தரிசனம் கிடைக்காமல் நித்திய அனுஷ்டானங்கள் எப்படி நடக்கும்? உலகம் வாழ்வதுதான் எப்படி? அனுசியா மாதா, அகிலமெல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது, படைப்பே ஸ்தம்பித்து விட்டது. இந்த கொடிய துன்பத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றுவதற்கு தங்களை தவிர யாரும் இல்லை. சூரியனின் வருகையை தடுத்துவிட்ட அந்த மகாசக்தி யார்? யார் அந்த மகாசக்தி? நலாயினி, நலாயினி. மங்கையரில் மாணிக்கமாம் சுமதி, சதி சுமதி. மாசில்லாத அவள் கதையினை கேட்டால் வருமே நர்கதி. மங்கையரில் மாணிக்கமாம் சுமதி, சதி சுமதி. மாசில்லாத அவள் கதையினை கேட்டால் வருமே நர்கதி. அவளை மணந்த கௌஷிகனோ நடத்தையால் கெட்ட மனிதன், குஷ்டநோயின் தாக்குதலால் உடலது புண்ணானா. சோர்விலாமலே கடமை உணர்விலே சேவைகள் செய்தாளே தேவி. பொறுமையிலே பூதேவியைப் போல பூமியிலே அவள் வாழ்ந்த நடே. ஏசினாலுமே, ஏசினாலுமே, கணவன் தன் தெய்வம் என்று கருத்துடனே அவள் செய்தாள் கொண்டு கண்களில் உறக்கம் இல்லாமலே. திண்ணையிலே படுக்கையை விரித்து தன் கணவனை பரிவுடன் அமர்த்தி மருந்தினை எடுத்திட அம்மாதரசி உள்ளே சென்றனளே. அந்த வேளை அவ்வீதியின் வழியே வந்தனளே ஒரு வேசி. அழகு கிளி அவள் தோழிய தொடர நடந்தாழங்கி. வேசியை பார்த்ததும் கௌஷிகனே வேட்கையும் கொண்டானே. மனைவியை அழைத்தானே, நான் மோகமானேன் பாராய் அவள்தான் வேண்டும் என்றானே. தயவாய் கேட்டான் ஒளி போல் பாய்ந்தான். சரி என்ற நள் சதி சுமதி இருட்டும் அதுவரை பொறுப்பீர் என்றாள். பேதை வாழ்வை போல் வெகு விரைவில் சூர்யாஸ்தமனம் ஆனது.
வந்து கொண்டு பாடும் இருளில் பாவம் சுமதி நடந்து போவாள் மயான பூமியின் பக்கமாக மங்கையும் நடக்கின்றான் முள்ளிலும் கல்லிலும் துவண்டிடாமலே தூயவள் போகின்றான் ராஜதண்டனைக்கு ஆளான மாண்டவ்யர் எனும் மகாமுனி அதே பாதைதனில் கத்திக் கூண்டுக்குள் மரண வேதனை படுகின்றார் மரண வேதனை படுகின்றார் காமுகன் வெறியன் பாவி கௌசிகன் காலால் முனி வரை உதைத்தானே காலடிப்பட்டு வேதனையால் மாண்டவ்யர் உடல் வலி பொறுக்காமல் தன் வேதனைக்கு காரணமான கௌசிகனை சூரியோதயமே ஆன மறுகணம் சாவா என்று சபித்தாரே முனி சாவமதை கேட்ட கௌசிகன் நடுக்கம் கொண்டானே இனிமேல் சூரியனே நீ உதிக்காதே என ஆணையிட்டாளே சதி சுமதி ஆணையிட்டாளே சதி சுமதி பகல் என்ற கால நியமங்கள் இப்போது உன் பிடியில் இருக்கிறது உன் பவித்திரமான கற்பின் பெருமையே இன்று பிரளயத்திற்கு வழி திறக்கிறது இன்னும் எத்தனை காலம் உலகம் ஒளியின்றி தவிப்பது நிலைமை கைக்கு நீறி போய்விட்டது அம்மா நளாயினி நான் சொல்வதை கேள் செயல்படு உலகத்திற்கு அருள் வழங்கு அனுசுயா மாதா எப்படி சொல்வது எனக்கு சூரிய பகவான் மேல் கோபமா உலகத்தின் மேல் கோபமா நான் என்னதான் செய்வது என் விதி அப்படி இருக்கிறது மாண்டவிய முனிவரின் சாபத்தால் நளாயினி உனக்கு தீங்கென்றார் உன் கணவருக்கு கேடென்றார் இந்த முனிவர்களெல்லாம் பொறுப்பார்களா நான் பொறுப்பேனா என்னை விடு இந்த பூமியில் வாழ்கின்ற எந்த பத்திரி பெண்ணாவது பொறுப்பாளா அச்சம் எதற்கு கருணை காட்டு சூரிய பகவானை செயலாற்றிவிடு உலகத்தை காப்பாற்று இறைவா சூரிய நாராயணா என் குற்றத்தை மன்னித்து விடு உன் கடமையை நீ செய்து உலகத்தை காப்பாற்று தந்தையே காப்பாற்று அங்கே தவசக்தி இங்கே பதிவிரதா சக்தி அற்புதமான நாடகம் இது இப்பொழுது பதிவிரதா சக்தி பாரறிய பேசுகிறது உருவத்திலும் சரி ஒழுக்கத்திலும் சரி உணர்விலும் சரி நினைவிலும் சரி தவத்திலும் சரி மனமயக்கத்திலும் சரி அல்லது எந்த நற்குணத்திலும் சரி நான் பிற புருஷன் ஒருவனை என் பதியுடன் சமமாக நினைத்தறியாதவளாய் இருந்தால் மூ உலகத்தில் எந்த தெய்வமானாலும் சரி என் பதிதேவருக்கு சமமாக நான் மதிக்காதிருந்தால் மனம் வாக்கு காயம் மூன்றால் நான் பரிசுத்தமான அன்பினால் என் பதியை ஆராதிப்பவளாய் இருந்தால் இந்த கௌசிக பிராமணன் இக்கணமே உயிர் பெற்று நோய் தீர்ந்து நேர்மையுள்ளவராய்
பல்லாயிரம் ஆண்டு வாழ்வாரா? நலாயினி, நலாயினி, நலாயினி. சுவாமி, சுவாமி, நலாயினி. அனுசூயா மாதா, மகிமை மிக்க அற்புத சாதனை நிகழ்த்திய உன் உயர்ந்த சேவைக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். அனுகிரகம் செய்ய விழைகிறோம். ஏதாவது வரம் கேள். என் கணவர் கேட்ட வரத்தையே நான் கேட்கின்றேன். திருமூர்த்திகளே, மூவரும் எங்களுக்கு பிள்ளையாக பிறந்து பிழை இல்லா குறையை தீர்த்து வைத்து அமைதி பெறும் மகாபாகியத்தை அனுகிரகம் செய். தன் பிறப்புக்கு இதுவே சுபகாரம். தேவி, இன்று மார்கழி பௌர்ணமி, பிரதோஷ காலம். ஸ்ரீதத்த அவதாரத்துக்கு பொருந்தும் நேரம். நாம் யோகநிஷ்டியில் அமர்வோம்.
पवीतं परमं पवित्रं प्रजापतेर्यत् सहजं पुरस्तात् आयुष्यमग्र्यं प्रतिमुञ्च शुभ्रं यज्ञोपवीतं वरमस्तजः यज्ञोपवीतधारणमुहूर्तस्तु मुहूर्तमस्तु லோக குருவாக வளர்க அப்படியே ஆகட்டும் எங்களை விட்டுட்டு போயிட்டியே அம்மாடி ஐயோ நடந்தது எதற்காக அழுகிறீர்கள் என்னத்தை சொல்றது சாமி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கிணத்துல விழுந்து செத்துட்டது சாமி அந்த பொண்ணு கத்துச்சு சாமி பொம்பளை நாங்க கிணத்துல இறங்க முடியாம போயிடுச்சு புருஷகெல்லாம் வயலுக்கு போயிட்டாங்க சாமி பாதையில போறவங்களை உதவிக்கு கூட்டாச்சு எரிக்க வரமாட்டேன்னு போயிட்டாங்க சாமி நான் இறங்கி தூக்கறது உள்ள இவன் உயிரை போயிடுச்சு சாமி உயிர் போய்விட்டதா எங்கே போயிட்டு கீழே போடுங்க கவனிக்கிறேன் ஏ பெண்ணே நாடகம் ஆடுகிறாயா எங்கே போயிற்று உன் உயிர் எதற்கு இந்த நாடகம் எங்கோ போன உயிர் சிறிது சிறிதாக வருவதா முழுதும் வரட்டுமே மற்றொரு நாடகமா அம்மா அங்க இருக்க என்னை அம்மா என்று நீ கூப்பிடுவதா பாப்பா உன் அம்மா விடும் போ பாரு சாமி நான் எப்பவும் இதை பத்தி இதுக்கு அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ இப்போ இதுக்கு உசிரியே கொடுத்துட்ட இனிமே இதுக்கு அம்மா ஐயா எல்லாம் நீதான் சாமி நீ யாருக்கிட்ட பிள்ளையோ மனுஷங்களே வரா சேர்க்கு கடவுளாட்ட வந்திருக்க இவ்வாறு எல்லோருக்கும் ஏதோ உதவி செய்து கொண்டே இருப்பார் ஜெய் குருதத்தா ஜெய் குருதத்தா ஜெய் குருதத்தா ஜெய் குருதத்தா நாங்கு இதழுடன் ரத்த பத்மமாய் ஒளி வீசும் நாங்கு கரமுள்ள சக்தி மூலாதாரம் ஆறுதளமுடன் இங்கு செம்பவள ஒளி வீசும் தாமரையாய் விளங்கும் சுவாதிஷ்டானம் பத்து தளமுடன் மலர்ந்து அக்னி போல் ஒளி வீசும் பத்மமிதன் பெயரே மணிபூரமாம் பன்னிரண்டிதழுடன் உதய சிவப்பாக பூத்து வரும் தாமரை அநாகதமாகும் பதினாறு இதழோடு ஆகாய வண்ணமுடன் விரிகின்ற தாமரை விசுத்தமாகும் ஈரிதழுடன் மலர்ந்தெழில் வெண்மை வண்ணத்து பத்மமிதன் பெயரே ஆஜ்ஞையாகும் ஆருக்கும் அப்பால் ஆயிரம் இதழ் உள்ள சகசாரத்தில் அமர்ந்த அனகாம்பா யோக மாதா Thank you.
அம்மா 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 மாதா விக்ஷாந்தேஹி பவதி விக்ஷாந்தேஹி வந்துவிட்டாயா இன்றுதான் தாயின் நினைவு உனக்கு வந்ததா மகனே வா கண்ணே உள்ளே வா ஏன் மௌனம் உள்ளே வரமாட்டாயா உனக்கு என் கையால் அமுதூட்டி ஆனந்த கண்ணீர் சிந்த எவ்வளவு அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா வா குழந்தாய் உள்ளே வா மாதா நான் பிச்சை கேட்க வந்தேன் பிச்சை கேட்கவா நான் உன்னை பெற்ற தாயிடா அதனால் தான் அனுமதி பிக்ஷை கோரி வந்தேன் அனுமதியா ஆமம்மா பக்தர்களின் நலனுக்காக நான் ஒரு துறவியாக வேண்டும் என்று வேட்டேன் அனுமதித்து விடை கொடம்மா விடை கொடுப்பதா எத்தனையோ காலம் உனக்காக வழி மீது விழி வைத்து உன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த இந்த அன்னையின் மீது உனக்குள்ள கருணை இதுதானா தத்தா இந்த தாய்க்கே பாசம் காட்ட தெரியாதவன் பக்தர்களுக்கு வழிகாட்டுவாயா குருதத்தா தாயை சிறந்த தெய்வமாகிய தாயே உனக்கு கூட பாசபந்த மோகம் விடவில்லையா நான் போவதே என் முடிவம்மா தத்தா நீ துறவியாகவும் ஆகலாம் மற்றவருக்கு குருவாகவும் ஆகலாம் ஆனால் எனக்கு இந்த வேதாந்தம் தேவையில்லை உனக்கு இந்த பூத உடலை தந்த மாதா அல்லவா நான் அம்மா ஆமாம் அம்மாதான் அதனால்தான் இந்த தேகம் இருக்கும் வரை என் பேச்சை மீறக்கூடாது என்னை விட்டு நீ போவதற்கும் நான் இணங்க முடியாது அம்மா ஆத்மாவினின்று வேறுபட்டு ரத்த மாம்சமயமான நீ கொடுத்த தோல் மூடிய தேகம் இதோ பார் இந்த பாசமயக்கத்தை போக்கி பக்குவமாக்கி விட்டாய் உன் பிறப்பை பிறப்பிற்கு காரணமாக நமக்குள் இருந்த தியாக உணர்வை இப்போது நினைவுபடுத்தி விட்டாய் கண் திறந்தது ஐயனே காரணம் புரிந்தது நீ எங்களுக்கு மட்டுமே உரியவன் அல்ல உலகத்துக்கே உரியவன் குருதத்தன் அகிலத்துக்கெல்லாம் குருதத்தன் உன் அவதாரம் உலகத்தின் நன்மைக்காகவே என்னுடையது சத்திய சங்கல்பம் போய் வா தத்தா போய் வா தேவி உண்மையில் ஒரு தியாக மாதாவாக நீ உயர்ந்து விட்டாய் மனைவி என்ற முறையில் என் மனம் போலவும் நடந்து கொண்டாய் தத்தா உன் அவதார நோக்கம் வெற்றி பெறுவதாக சென்று வா மைந்தனே நலமெங்கும் பெருகட்டும் வந்த வண்ணம் இசை பாடுதே மதுர ஓசையில் பரவையல்லா செந்தாமரைகள் குளநீரில் அசைந்து ஆட ஸ்ரீதத்த தேவ பகவன் குரு சுப்ரபாதம் ஸ்ரீதத்த தேவ பகவன் குரு சுப்ரபாதம் ஓம் தத்தாத்ரேயாய விஷ்ணவே அத்ரிபுத்ராய தீமஹி
வடிவான தத்தாத்ரேய சுவாமி சகயாத்ரி மீது இருக்கிறார் அந்த செய்தி தெரியுமல்லவா? தெரியும். போய் அவர் காலில் விழு, அது ஒன்றுதான் உனக்கு வழி. சரி, அங்கேயே போய் முறையிட்டுக் கொள்கிறேன். அனில் தேவேந்திரா, அது அத்தனை சுலபம் அல்ல, கடுமையாக சோதிப்பார். அருவறுப்பாக பித்தன் மாதிரி சர்ச்சைக்குரியவராக காணப்படுவார். மாயையில் மயங்கி தப்பாக நினைக்கக்கூடாது. அவர் தூய்மையான ஜோதியின் வடிவம் என்ற உண்மையை மறந்துவிடாமல் அவரை சரணடை. ஜாக்கிரதை. ஆகட்டும் சுவாமி. நாராயணன். தூய்மையான ஜோதியின் வடிவம் என்ற உண்மையை மறந்துவிடாமல் அவரை சரணடை. பிரபு, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். தத்தாத்ரேய பிரபு, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். யாரா நீ? நான் தான் பிரபு, தேவேந்திரன், தங்கள் அடிமை. பிரபு, அடிமையாவது ஆண்டவனாவது போ. சுவாமி, அமரேந்திரன் தங்கள் அருள் கோரி வந்திருக்கிறார். யார் அவன்? தங்கள் பக்தன். யாரானால் என்ன? வேறு புகலிடமில்லை, என் உயிர் போனாலும் தங்கள் திருவடிகளை விடமாட்டேன். மாயா நாடகத்தை நிறுத்தி எனக்கு அருளுங்கள் பிரபு. சுவாமி, தேவேந்திரா எழுந்து. தேவேந்திரா, என்னை நாடி வந்தாயே. ஸ்ரீலோலன், மதுப்பிரியன், என்னால் என்ன முடியும்? சுவாமி, இன்னும் எதற்கு இப்படி சோதனைகள்? நீங்கள் ஜெகத்குரு என்று எனக்கு தெரியும். ஆண்டவனே, தாங்கள் ஸ்ரீஹரி, இந்த அன்னை அனகா சாட்சாத் லட்சுமி தேவி. கொடிய ஜம்பாசுரன் என் பதவியை கைப்பற்றிக் கொண்டு விட்டான். அவன் கொடுமைகளுக்கு தேவலோகம் எல்லாம் திணறி போய் கொண்டிருக்கிறது. அந்த அரக்கனின் கதை முடியாதவரை விண்ணகத்தில் யாருக்கும் அமைதி இல்லை. மும்மூர்த்திகளின் அம்சமான உங்களால் தான் அமைதி தர முடியும். தேவேந்திரா, நான் இங்கிருந்து வர முடியாது. ஜம்பாசுரனை நீ இங்கே கொண்டு வந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம். என் பாக்கியம் சுவாமி, இந்த இந்திரனின் தந்திரம் அவன் இங்கே கொண்டு வந்து நிறுத்திவிடும். சுவாமி, என்னை வாழ்த்தி விடை கொடுத்து அனுப்புங்கள். ஓ
அடே டம்பாச்சாரி ஜம்பா, இந்த ஆடல் மங்கையரை வீழ்த்தியதில் என்ன பெருமையடா? எனது வஜ்ராயத்தின் மேல் காட்டடா. நீயா? எப்போது அணுவ சிரிப்பாலே என் எதிர்க்க துணிவும் வேகமும் கொண்டாய் பதவி பித்தா தேவேந்திரா. ஆணவ சிரிப்பேனடா அற்ப புழுவே, தோளில் துணிவிருந்தால் மோதிப்பானடா. கண நேரத்தில் நீ ஏவிவிட்ட மாயாசக்திகளை மண்ணாக்கி உன்னை ஒழித்து கட்டுகிறேன். வாடா. என்னை கண்ட பயத்தால் தலைமறைவாகிவிட்டாயா? உன் விளையாட்டு என்னிடம் பலிக்காதடா ஆயிரம் கண் அர்ப்பணே. உன் அணிவை பார்க்காமல் விடமாட்டே. அடே ஜம்பா, ஆயிரம் கண் அர்ப்பணின் வீரியத்தை காணவாடா தடியனே. இத்துடன் முடிந்தாயடா பொடியனே. உன் மாயம் என்னிடத்திலாடா? ஜம்பாசுரா, என்னை விட்டுவிடு. உன்னை விட வேண்டுமாடா மனையா? Thank you.
மனமோக சுந்தரி இந்த மலர்ந்த தாமரையில் அமர்ந்த உன்னை பார்த்தால் அப்படியே எனக்கு வெண்ணிலிருந்த அந்த மகாலட்சுமியே இங்கு என் பொருட்டு இறங்கி வந்தது போல இருக்கிறது ஈரேழு புவனங்களையும் வந்த எனக்கு ஈடு ஏற்றதொரு ஜோடி நீதான் உன் இருப்பிடம் இந்த வறண்ட மலையின் மீதா சர்வாங்க சுந்தரி வா என்னோடு எல்லா இன்பங்களையும் இணைந்து அனுபவித்து விடு என்னை பரவசப்படுத்தி விடு நீச்சரே வரம் பெற்ற கர்வத்தால் வரம்பு மீறி நடக்க துணிந்து விட்டார் விழியிருந்தும் குருடனாகி விட்டார் லோகேஸ்வரனுக்கு அர்ப்பணமான என்னை விரும்பி நீ தரத்தில் தாழ்ந்தவன் என்பதை காட்டிவிட்டாய் என்ன பிதற்றுகிறாய் பாவாய் இந்த போகியா லோகேஸ்வரன் அகில உலகங்களையும் வென்ற நான் அல்லவா லோகேஸ்வரன் எனக்கு சொந்தமாகாதது ஈரேழு உலகங்களிலும் ஏதும் இல்லை உடன்பட்டு வராவிட்டால் பாய்ந்தெடுக்க மடியன் கரங்கள் பைங்கிலேயே ராட்சசப்பதரே தற்புகழ்ச்சி தற்கொலையை போன்றது என்னிடம் சரக்குறைவாய் நடக்க வெட்கமில்லை உனக்கு என் ஆற்றல் தெரியாது உனக்கு சரி உன் ஆற்றலுக்கு ஒரு சிறிய பரீட்சை சிறியதென்ன எத்தனை பெரியதானாலும் எனக்கு தூசியடி சிங்காரி என்னை இந்த பத்மாசனத்தோடு தூக்கி தலையின் மீது வைத்துக் கொள்ள முடிந்தா முயன்று பார் இதுதானா இதுதானா என் ஆற்றலுக்கு பரீட்சை தாயின் தத்துவம் எனக்கு புரியவில்லை தேவேந்திரா மகாலட்சுமி சரீரத்தில் வரிசையாக அந்த அந்த இடங்களிலே அமரும் போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சித்தியாகும் தலையின் மீது உட்கார்ந்து விட்டால் அந்த ஜீவன் அகம்பாவத்தால் அடியோடு அழிந்துவிடும் இனி நீ உன் உலகத்துக்கு போய் நிம்மதியாக உன் கடமையை செய் அப்படியே சுவாமி जय गुरु दत्ता श्री गुरु दत्ता जय गुरु दत्ता श्री गुरु दत्ता जय गुरु दत्ता श्री गुरु दत्ता जय गुरु दत्ता என்ன விஷ்ணுதத்தா பயப்படாதே விஷ்ணுதத்தா பயப்படாதே பயபதற்கு அது சரி யார் நீ என்னை தெரியவில்லையா
எல்லோரையும் விழுங்கி விடுவேன் முன்பெல்லாம் இப்போது உன்னை வணங்குகிறேன் வாழ்த்து காண பயங்கரமாயிருந்தாலும் பேச்சில் இனிமை என்ன விந்தை இது ஆம் ஐயா என் வரலாற்றையே மாற்றிவிட்டாய் நீ அதுதான் விந்தை நானா நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே என்னை விட்டுவிடு அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டேன் உன் பாதங்கள் எனக்கு ஒன்றும் வழங்கவில்லையே குழப்பமாய் இருக்கிறதே விஷ்ணுதத்தா நீ எனக்கு பேருபகாரம் செய்த புண்ணிய ஆத்மா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நானாவது உனக்காவது உபகாரமாவது எத்தனையோ ஆண்டுகளாக நான் இந்த மரத்தின் மேல் வாழும் பிரம்மரட்சன் தினமும் நீ வைஸ்வதேவம் செய்து இந்த மரத்தின் கீழே வைக்கும் அன்னபதிகளை தின்று தின்று இப்படி மாறிவிட்டேன் ஐயா அது உனக்காகவா வைத்தது என் நித்திய கடமை வைத்துக் கொண்டிருக்கிறேன் இதில் உனக்காக சிறிது என்ன பிரத்யேகமாக சுவாமி நல்ல பரம்பரையில் வந்து வினை பயனால் இவ்வாறான என் வாழ்வில் அமிர்தத்தை சிந்திய மகாத்மானி என்னுள் இருந்த அடக்கத்தன்மை இப்போது நீங்கிவிட்டது உருவம் மட்டும் மாறவில்லை இதெல்லாம் உன் புண்ணியமே மகாத்மா அந்த அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை ஆனால் நல்லது நடந்ததற்கு நானும் சந்தோஷப்படுகிறேன் போய் வா நான் போய் விடுவதா அம்மம்மா உனக்கு தக்க கைமாறு செய்யாமல் நான் எப்படி போவது தயவு செய்து உன் கோரிக்கையை சொல் ஒரு நொடியை தீர்த்து வைக்கிறேன் கோரிக்கையா எனக்கு எந்த ஒரு கோரிக்கையும் இல்லையே சௌக்கியமாக போய் வா ஏனையா நான் நந்தி கிட்டவனா மீண்டும் நான் பிசாசாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அதல்ல அப்படி சொல்லவில்லை எனக்கு எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை கொஞ்சம் இரு வருகிறேன் சுவாமி நான் இங்கேதானே இருக்கிறேன் இங்கே இருக்கிறாயா விஷயம் தெரியுமா சொல்ல வேண்டுமா நான் தான் கண்ணால் பார்த்தேனே பார்த்தாயா பாவம் ஏதோ ஒரு கோரிக்கையை சொல்லாவிட்டால் சும்மா இருக்காது அந்த பிரம்மரட்சஸ் பிரம்மரட்சஸ்தான் கோரிக்கை கோரிக்கை என்றால் நாம் எதை கோருவது போகட்டும் நீயாவது அதற்கு சொல்லக்கூடாது வா சுவாமி இதோ இவர்தான் நான் சொன்ன பிரம்மரட்சஸ் அம்மா சுசீலா அம்மா வணக்கம் தாயே அவருக்கு கொஞ்சம் சொல்லம்மா என்னிடம் சொன்னார் உங்கள் கதை இருந்தாலும் எங்களுக்கு எந்த கோரிக்கையும் இல்லையே என்ன செய்வது கேட்கலாம் கேட்கலாம் இப்போதாவது சொல்லுங்கள் உங்கள் கோரிக்கை என்ன என்று என்னை எப்படியும் விடமாட்டாய் போல் இருக்கிறது வேறொன்றும் இல்லை சரி எனக்கு தத்தாத்ரேய தரிசனம் செய்ய ஆசை அம்மடியோ என் குடியை கெடுத்து விட்டாய் விஷ்ணுதத்தா இதை விட அநியாயம் உண்டா அது கேட்க சொன்னது கேட்டேன் கேட்க கூடாததை கேட்டு விட்டாயே வேதனைப்படாதே அது முடியாவிட்டால் விட்டு விடு நஷ்டம் ஒன்றும் இல்லையே ஆடா அது இல்லை சுவாமி அந்த பெயரை கேட்டாரே எங்கள் வர்க்கத்திற்கு மட்டுமல்ல தாகினி டாகினி பிசாசுகளுக்கெல்லாம் நடுக்கம் நடுக்கம் அதனால் அந்த பேச்சை எடுக்காதே வேறு ஏதாவது கேள் நான் செய்கிறேன் வேண்டாம் நமக்குள் விவாதம் அதற்கு அதுவும் கூட நீ வற்புறுத்தியதால் தான் கேட்டேன் போகட்டும் விட்டுவிடு அப்படியா உன் சோற்றை தின்றிருக்கிறேன் நான் பேச்சு தவறுவதா அது நேர்மையா அது சரி என் வேதனை நான் படுகிறேன் நீ சொன்னபடி செய்கிறேன் ஆனால் விஷ்ணுதத்தா தத்தாத்ரேய தரிசனம் அத்தனை சுலபம் அல்ல அநேக ரூபங்களில் அவர் இருப்பார் மகா மகா முனிவர்களுக்கே அவர் சிக்க மாட்டார் பிறகு உன் அதிர்ஷ்டம் எப்படியோ பார்ப்போம் நல்லது முயற்சி திருவினையாகவும் செய்யலாம் இதோ செய்யலாம் என்றால் நடக்காது முக்கியமாக மூன்று தடவை மட்டுமே நான் அவரை உனக்கு காட்டுவேன் அதுவும் தொலைவில் நின்று அப்பொழுது நீ அவரை பிடித்துக் கொள்ளாவிட்டால் நான் எதுவும் செய்ய முடியாது தெரிந்ததா முன்பே சொல்லிவிட்டேன் சரி உன் இஷ்டம் வா மறுபடியும் எங்கு போயிச்சு போகவில்லை வா சுவாமி என் கமண்டலத்தை கொடு வா 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 உங்களைத்தான் போகும்போதே கூப்பிட்டால் காரியம் நடக்கும் நீங்கள் திரும்பி வர வேண்டாம் நான் தான் வருகிறேனே எங்கே எங்கே ஐயா சுவாமி அதோ அப்படியே போய் அவர் காலில் தயங்காமல் இதுதான் நல்ல சமயம் திரும்ப வராது
ஆடராண்டா மனுஷன் யாருடா அந்த நானு காட்டுடா ஓம்ப விஷ விட்டுதக்கா நான் சொல்வதற்கு பயந்து பயந்து சாகாதே தைரியமாக போ அம்மா சுவாமி சரணம் சுவாமி சரணம் யாராணி எதற்காக நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள்? நாம் செய்த தவம் நமக்கு போதாதா? நமக்கு என்ன குறை இருக்கிறது? இனி எந்த கவலையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நாளை உங்கள் தந்தையின் சாப்தம், அதற்குரிய ஏற்பாடுகளை யோசியுங்கள். நிஜம்தான், அந்த ஏற்பாடுகளை நாளை கவனிக்கலாம். நேரமாகிவிட்டது, நீ தூங்கு. ஸ்ரீதத்தா சுவாமி. சுவாமியே தவறாக நினைத்து விட்ட முட்டாள் நான். தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த தேகத்தின் மேலுள்ள பற்றுதலால் நெருங்கி வந்த வாய்ப்பினை தவறவிட்ட அற்பன் நான். வேதனைப்பட வேண்டாம், தூங்குங்கள். இந்த முறை இரண்டில் ஒன்று பார்த்து விடுகிறேன். என்ன ஆனாலும் சுவாமி பாதத்தை விடமாட்டேன். எந்த மயக்கத்துக்கும் இடம் கொடு. சுவாமி, யார் என்று நினைத்தேன். நீ வந்தாலே பயம். ஏன் இப்படி வந்து நிற்கிறாய்? எதற்காக பயமுறுத்துகிறாய்? பயமுறுத்தவில்லை, நினைவுறுத்துகிறேன். இது மூன்றாவது முயற்சி, முடித்து விட்டே வர வேண்டும். தைரியமாக என்னோடு வா, சுவாமியை காட்டுகிறேன். இது வந்து விட்டேன் வா, விட்டேன் வா. சுவாமி, கரையை தள்ளிட்டு போய் சீக்கிரமாக வா. நம்மடலமா இருக்கிறதே இருக்கிறதே. உன்னை பக்கத்துல போட்டு கலையத்துல ஆகாத வெளிச்சத்துல ஆனா நான் இருட்டு நீலையா. அதோ அவர்தான், போய் காலை பிடி. என்ன செய்தாலும் சரி, விட்டு விடாதே. இதுதான் என் வாழ்வில் கடைசி முயற்சி. அவருடைய கருணை கிடைக்குமோ இல்லை இந்த தேகம் அழியுமோ. ஆகாச வெளிச்சத்தில் சரணம் சரணம். யாரே சுவாமி? கால விடு. தேடி வந்த அடிமை, எனக்கு கருணை காட்டுங்கள் சுவாமி. கால இந்த தேகம் உங்களுக்கு தொண்டு செய்யத்தான். நீங்கள் எது செய்தாலும் என் பாக்கியம். என்ன செய்தாலும் உங்களை விடமாட்டேன் சுவாமி. சுவாமி, என்னை கொன்றாலும் உங்கள் பாதங்களை விடமாட்டேன் சுவாமி. விஷ்ணு தத்தா, குருதத்தா, விஷ்ணுதத்த சோமயாஜி, எதற்காக என் பொருட்டு இந்த சிரமம் உனக்கு?
दिव्यमंगल स्वरूप स्वामी धर्म वाकमो आनंद वे स्वामी प्रभु विष्णुदत्त अल नाम वरम तरह के धर्मपत्नी अरिगल इल्लैये स्वामी नाले तंदेयारिन पितृ दिनम स्वामी भोजनत्तिर्क वर वेंडुम एन्रु एन पत्नियिन कोरिक्कै अदु सरि உனக்கு என்று எந்த கோரிக்கையும் இல்லை நடக்கட்டும் சென்று ஏற்பாடுகளை கவனி திருநானோ சுவாமி நான் தொன்னையெல்லாம் தைத்து விட்டேன் உன் சமையல் இதுவரை இருக்கிறதே என்னால் ஒன்றும் தாமதமாகாது சுவாமிகள் வரட்டும் சரி சரி தத்த நிரஞ்சன ஜெய ஜெய தத்த தத்த திகம்பர दत्त निरंजना स्वामी अप्पा पप्पा यें समय लागी विट्टदे आनंद रूपा जय जय दत्त अनादि मध्या जय जय दत्त विष्णु दत्त स्वामी वंदु विट्टा वंदु विट्टारा स्वामी वंदु विट्टा गुरु दत्त एंगल भाग्यम एंगल भाग्यम एंगल भाग्यम विष्णु पादोदकम पावनम शुभम स्वामी स्वामी वंदु विट्टाया उन्मयागवे वंदु विट्टाया पाया योगेश्वरा पा दासरत्ति लुट्टार श्री गुरुदत्ता जय गुरुदत्ता श्री गुरुदत्ता सुशीला अम्मा एल्ला मागि विट्टदा एल्ला मागि विट्टदु स्वामी अदु सरि इरंडावदु ब्राह्मणन एंगे सीदत्ता स्वामी नेनेविल अदै पट्टिये मरंदु विट्टोमे इप्पोदु एन्न सेय्यलाम तन्नीर एड़ुत्तु वैत्तिरिक्रेन स्वामी ऐ कुलिक्कच् चोल्लुंगल् रेंडावदु ब्राह्मणनुम् वरुवार् नींगल् पदराम इरुंगल् सरि सरि स्वामी नान् वरट्टुमा स्वामी स्नानत्तिरुक्कु पोगलामा पोगलाम् मंगेर विष्णु दत्ता स्वामी वारुंगे, वारुंगे। स्वामी रामणन वह
சுவாமி தாங்கள் நான் மடிவேஷ்டியுடன் தான் வந்திருக்கிறேன் நீங்கள் ஆரம்பித்து விடலாம் நான் சொல்லவில்லையா சுவாமி என் சம்சாரம் எதையும் மறந்து போக மாட்டாள் என்று சுவாமி அனுமதித்தால் ஆச்சமனம் செய்கிறேன் இத்தனை ஞாபகம் வருதியா விஷ்ணு தத்தா விஷ்ணு ஸ்தானத்திற்கு ஒரு பிராமணர் வர வேண்டாமோ பிராமணரா ஏன் அப்படி ஸ்தம்பித்து விட்டாய் பிராமணருக்காக ஏற்பாடு செய்யவில்லையா அது இல்லை சுவாமி வந்து வழக்கம் போல் நடத்துவதானால் எப்படியும் இருக்கலாம் என்னை போன்றவரை போஜனத்துக்கு கூப்பிட்ட பிறகாவது மூன்றாவது பிராமணரையும் கூப்பிட வேண்டும் என்று தெரியாதா சுவாமி இதோ வருகிறேன் சுவாமி 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 சுவாமிகளுக்கு கோபம் வந்து விட்டதே ஏன் என்ன ஆயிற்று மூன்றாவது பிராமணர் விஷ்ணு ஸ்தானத்துக்கு இல்லாமல் சார்தம் நடத்த முடியாதாம் என்னதான் செய்வது ஞானம் தானே நியாயமா ஆமாம் மூன்றாவது பிராமணன் ஒருவர் நீங்கள் போய் சுவாமியுடன் பேசிக் கொண்டிருங்கள் என்ன பேசுவதோ என்னவோ சுவாமி குருதத்தா உன்னை தவிர விஷ்ணு வேறு யார் இருக்கிறார் ஐயா பிரபு அக்னி தேவா நித்ய ராஜா நமஸ்தே கார்ஹபத்யாய நமஸ்தே தக்ஷிணாக்னே நம ஆஹவனியாய தைவேத்யே நமோ நம விஷ்ணு தத்தா சுவாமி வந்து விட்டீர்களே வாருங்க வாருங்க சுவாமி இனிமேல் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே ஸ்ரீ தத்தா ஆச்சம்யா ஓம் கேசவாய ஸ்வாஹா ஓம் நாராயணாய ஸ்வாஹா ஓம் மாதவாய ஸ்வாஹா ஓம் கோவிந்தாய நமஹ அப்பாடா மானத்தை காத்தாய் ஜெய் குருதத்தா ஜெய் குருதத்தா பிராச்சீனா வீதி அஸ்மத்பிதுஹ பிராதிசாமுத்ரிகா அமிர்தாக்யான் ஸ்ராத்தம் கரிஷ்யே சுவாமி உன்னைத்தான் பரிமாற ஆரம்பிக்கலாம் விஷ்ணுதத்தா சிரார்த்த நியமம் பிரமாதமாய் இருந்தது இது மாதிரி பித்திருகாரியம் நடந்ததும் இல்லை நடக்க போவதும் இல்லை நீ தன்யானாய் விஷ்ணுதத்தா உங்களுக்கு ஏதாவது வரம் அளிக்காவிட்டால் என் மனம் திருப்தி அடையாது ஏதாவது என்னிடம் கேளுங்கள் சுவாமி இந்த மகாபாக்யம் எங்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் பாவம் அந்த அரச மரத்தின் மேல் அந்த பிரம்மராட்சசருக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்கிறாய் இல்லையா ஆமாம் சுவாமி அதுதான் உன் வைஸ்வதேவ பலிகளை உண்ட போதே அவன் ரட்சசத்தனம் நீங்கி போய்விட்டது உனக்கு உதவி செய்த புண்ணியத்தால் கல்பகால பிரம்மலோக பிராப்தி அங்கே காத்திருக்கிறது நான் தர என்ன இருக்கிறது அதனால் வேறு ஏதாவது கேட்டுக்கொள் தப்பில்லை சுவாமி லட்சிய தம்பதிகளே நான் ஆனந்த பரவசத்தில் இருக்கிறேன் வாருங்கள் வாருங்கள் அருகில் வாருங்கள் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு கோரிக்கைகளே இல்லையா இல்லை சுவாமி இல்லை அதிர்ஷ்டசாலிகள் உங்களுக்கு வரம் வழங்காவிடில் எனக்கு திருப்தி இருக்காது அதனால் நானே வரம் வழங்குகிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாக்யம் தத்தா இந்த அபூர்வ சிராத்த பலனால் உன் பித்ரு தேவதைகளுக்கு நிலையான பிரம்மலோக வாசம் கிடைக்கும் தங்கள் கருணை தங்கள் கருணை அது சரி விஷ்ணுதத்தா உன் தப்போ மகிமையினால் இந்த உலகத்துக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடாதா நான் செய்வதா ஆமையா உன் பேரிலே இருக்கின்றேனே நீயும் எனக்கு சமமானவன் உன் தவசக்தி வீணாக கூடாது எனக்கு புரியவில்லையே இனிமேல் நீ என்னுடைய சார்பிலே எளியோரை வாழ வைக்கின்ற திருப்பணிகளிலே பங்கு பெற வேண்டும் இது என் கட்டளை
ஆகட்டும் சுவாமி. விஷ்ணுதத்தா, உனக்கு இப்போது ஒரு அபூர்வ மந்திரம் உபதேசிக்கிறேன். இதை உன் போன்ற அற்புத தவசக்தி உள்ளவரை தவிர மற்றவரால் தாங்க முடியாது. இந்த மந்திர சக்தியின் மகிமையினால் நீ ஏழையருக்கு, தாழ்ந்தவருக்கு, துயருற்றவருக்கு, பக்தருக்கு ஆதரவாக அன்பனாக வழிகாட்டி வர வேண்டும். அருகில் வா. சர்வரட்சாகரம் வந்தே ஸ்மர்த்ருகாமி சனோவது சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணோ நாராயணோ விபும் வந்தே ஸ்மர்த்ருகாமி சனோவது சர்வானர்த்தஹரம் தேவம் சர்வமங்கள மங்களம் சர்வக்லேசஹரம் வந்தே ஸ்மர்த்ருகாமி சனோவது பிரம்மண்யம் தர்ம தத்வஜம் பக்த கீர்த்தி விவர்த்தனம் பக்தாபீஷ்ட பிரதம் வந்தே ஸ்மர்த்ருகாமி சனோவது சோஷணம் பாப பங்கஸ்ய தீபனம் ஞான தேஜச தாப பிரசமனம் வந்தே ஸ்மர்த்ருகாமி சனோவது சர்வரோக பிரசமனம் சர்வ பீடா நிவாரணம் விபதுத்தரணம் வந்தே ஸ்மர்த்ருகாமி சனோவது ஜன்ம சம்சார பந்தக்னம் ஸ்வரூபானந்ததாயகம் நிஷேயத பதம் வந்தே ஸ்மர்த்ருகாமி சனோவது யலாபயசக்காமதாதுர்தத்தஸ்யயஸ்தவம் போகமோட்சப்ரதத்யேமம் ப்ரபகேத் சக்ருதி பவேத் விஷ்ணுதத்தா வாருங்கள் இங்கே பாருயா இங்கே உத்தம விஷ்ணுதத்தா சுசீலா மாதா உங்கள் தயவினால் எனக்கு பிரம்மலோக வாசம் கிடைத்தது நீங்கள் நெடுங்காலம் வாருங்கள் உங்களால் உலகத்தில் நல்லவரெல்லாம் நலம் பெறுக உங்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம் ஜெய் குருதத்தா இல்லையா உங்கள் தாத்தாவின் காலத்தில் இருந்தே அமைச்சனாக ஆசிரியனாக நம்புரிவனாக நான் இல்லையா படைபலம் இல்லையா உனது தந்தை கிருதவீர சக்கரவர்த்திக்கு வலது தோளாக விளங்கிய இந்த தளபதிதான் இல்லையா ஞான வழி சொல்ல அக்னியின் தூய்மையும் அறிவு தெளிவும் உள்ள இந்த ராஜ புரோகிதர் இல்லையா பொக்கிஷ தலைவர் இல்லையா ஒற்றர் படை இல்லையா உண்மை சேவகர் இல்லையா உனைவணங்கும் மக்கள் இல்லையா
இத்தனை பலம் இருந்தும் இந்த செங்கோலை தாங்குவதற்கு உனக்கு எதற்கு அச்சம்? இதில் அதர்மம் என்ன? சொல் குமாரா. முனிவரே, முன்பே சொல்லிவிட்டேன் உங்கள் அன்புக்கு நன்றி என்று. ஆனால் என்றும் பிரச்சனைக்குரிய அதிகாரம் எனக்கு வேண்டாம். எனக்கு நானே சுயமாக சர்வ வல்லமையுள்ள சாஸ்வத பெருமையுள்ள தர்மத்தை வழிபடுகின்ற நல்ல அரசனாக வேண்டும். இல்லையேல் நான் துறவரம் பூண்டு தவம் செய்ய போக வேண்டும். அதை விட்டு அதிகாரத்திற்கு சபலப்பட்டு இருமைந்தா, சர்வசக்தி உள்ள மன்னனாக நீ சிம்மாசனத்தில் அமர்வதற்கு ஆட்சேபனை இல்லையே? அதற்குரிய வழி என்ன முனிவரே? சாதித்து காட்டுகிறேன். நாடி வரும் பக்தரை கைவிடாதவர் தத்தாத்திரேய சுவாமி என்பதை ஏன் நீ கேள்விப்படவில்லையா? தத்தாத்திரேய சுவாமிகளா? ஆம், அவர் திருமூர்த்தியின் சொரூபம், யோகேஸ்வரர், பக்தரின் காவலர், அதிசயங்களை நிகழ்த்துபவர். சுவாமிகள் இருக்குமிடம் செக்யாத்ரி. சரி, இப்போதே புறப்படுகிறேன். அது அத்தனை எளிதல்ல மைந்தா. அந்த சுவாமியின் லீலைகள் உணர முடியாதது. அவர் வைக்கும் சோதனையை வெல்வதென்பது நீ நினைக்கிறபடி அத்தனை எளிதல்ல. முனிவரே, அந்த சுவாமி என்னை நெருப்பில் போட்டாலும் சரி, கலையாத உறுதியுடன் பக்தியுடன் அவரை வணங்கி சுவாமியின் அருளை பெற்றே தீருவேன். ஆளும் வல்லமையுடன் திரும்பி வருவேன். என்னை வாழ்த்துங்கள். வென்று வருவேன். அந்த சுவாமியின் லீலைகள் உணர முடியாதது. அவர் வைக்கும் சோதனையை வெல்வதென்பது நீ நினைக்கிறபடி அத்தனை எளிதல்ல. ஆம், உணர முடியாதவர்தான். எவ்வளவு மாயை புரிந்தாலும் சரி, எத்தனை சோதித்தாலும் சரி, அவருக்கு தொண்டுகள் செய்து திருவருள் பெறாமல் திரும்ப மாட்டேன். இவ்வளவு நேரம் உங்கள் திருக்கரும் சண்டை மாறுதும் போது என்னை தாக்கியதான். என் பாவங்கள் பறந்து விட்டன. எனக்கு அருள் புரியுங்கள் சுவாமி. அருள் புரிவது என்னடா அருள்? சுவாமி, உங்கள் சேவைக்கு பயன்படாத இந்த கைகள் போனதற்காக நான் வருந்தவில்லை. ஆம் சுவாமி, காலும் கண்ணும் போனாலும் சரி, என் தலை உங்கள் பாதங்களுக்கே அர்ப்பணம் சுவாமி. கார்த்தவீர்யா. பிரபு, பிரபு, இந்த எளியவனுக்கும் கருணை புரிந்தீர்களே. தத்த பிரபு, பிரபு. கார்த்தவீர்யா, எழுந்து. கார்த்தவீர்யா, நீ ஆழத்திறந்த சக்கரவர்த்தி. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். சுவாமி, நான் சக்கரவர்த்தி ஆவது தங்கள் அனுகிரக மகிமை. நாளை நான் ஆளும்போது தர்மம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்தவரின் மனப்போக்கை நான் அறிய வேண்டும். யுத்த களத்திலே என்னை எதிர்க்க எவனும் இருக்கக்கூடாது. நீரிலோ நெருப்பிலோ வானிலோ வையத்திலோ எங்கு சென்றாலும் எனக்கு வலிமை வளர வேண்டும். இதே என் கோரிக்கை சுவாமி. கார்த்தவீர்யா, நீ இன்று அனிமாதி அஷ்ட சித்திகளையே கோருகின்றாய். எத்தனையோ கடுமையான தவம் செய்த யோகியருக்குத்தான் அவை கிட்டும். இருந்தாலும் உன் கோரிக்கை விரைவில் நிறைவேறும் வழியை சொல்கிறேன். கார்த்தவீர்யா, என் உடன் உறையும் அந்த உத்தமியின் பெயர் அனகா. எங்கள் செல்வங்களே அஷ்ட சித்திகள். இன்றுதான் மார்க்கசிர பகுளாஸ்தல். என்னை அந்த அனகாதேவி சமேதமாக அர்ச்சிக்கிற விரதம் எடுத்துக்கொள். பாவங்கள் எல்லாம் நீங்கி விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். என் பாக்கியம் பிரபு. புனிதமான அந்த விரதத்தை எப்படி செய்வது? இன்றைய தினம் அனகாதேவியோடும் எட்டு மைந்தர்களோடும் இருக்கும் எங்களை கலச வடிவங்களில் மண்டபத்தின் மேல் ஆவாகனம் செய்து மனப்பூர்வமான பக்தியுடன் ஷோடசோபச்சார பூஜைகள் செய்ய வேண்டும். செய்கிறேன் சுவாமி. வேதநிதி முனிவரே. சுவாமி, இந்த கார்த்தவீரியன் கையால் அனகாவிரதத்தை விக்னம் நேராமல் விருப்பம் நிறைவேறும் வரை செய்து வையுங்கள். அப்படியே சுவாமி. பத்மாசனோத்தானமனோத்யபாதம் பத்மம் ததானம் நபயஞ்ச பாண்யோஹ யோகஸ்திரம் நிர்பரகாந்தி புஞ்சம் தத்தம் பிரபத்யே அனகநாமதேயம்.
கவிதாரணே நம ஓம் அவதூதாய நம ஓம் சச்சிதானந்த ரூபாய நம ஓம் சத்குருவே நம ஓம் ஸ்ரீமத் தத்தாத்ரேயாய நம பிரபோத்ஸவம் பரிகல்பிதை ஸ்ரீ கர்பூர வீராஜ நதீபமாலியை யுஷ்மன்மஹாஸ்ய பரிவேஷ பஞ்சி சிம்மீரிகாபாஸ்வரேரக பிரபோ கார்த்தவீர்யா அசையாத உறுதியுடன் நீ செய்த விரதத்தினால் யாம் சந்தோஷமடைந்து இந்த மார்கசிர பகுளாஷ்டமி கனகாஷ்டமி என்ற பெயரில் உன் மூலமாக உலகம் முழுவதும் பரவி உலகின் நலனுக்கு உதவுவதாக நீ கூறிய வரங்களை எல்லாம் யாம் அருள்கின்றோம் எனது பாக்கியம் சுவாமி அது மட்டுமல்ல நீ நினைத்தாலே போதும் உனக்கு ஆயிரம் கைகள் உண்டாகிவிடும் எண்ணற்ற வடிவங்களையும் ஒரே நேரத்தில் பெறுவாய் வானவெளியில் நீ விரும்பிய இடத்திற்கு செல்ல உனக்கு ஒரு அற்புதமான விமானத்தையும் வழங்குகிறோம் தங்கள் கருணை பார்த்து சுவாமி இம்மாதிரி வரங்களை பெற்ற எனக்கு மானிட இயல்பான அகம்பாவம் பெருகி வழிமாறி போக வாய்ப்பு உண்டு அப்படி பயனற்று போகாமல் எனக்கு உங்கள் மீது நிரந்தர பக்தியை தந்தருளுங்கள் சுவாமி மற்றொரு வேண்டுகோள் சுவாமி பிறந்தால் மரணம் உறுதியல்லவா ஆகையா சுவாமி எனக்கு வீர மரணமே அனுகிரகங்கள் அதுவும் கூட தங்களை போன்ற வீரனின் கையா அப்படியே வணக்கத்துக்குரிய கார்த்தவீரிய அர்ஜுன மாமன்னர் வணக்கத்துக்குரிய கார்த்தவீரிய அர்ஜுன மாமன்னர் வருகை தந்த குறிநில மன்னர்களுக்கும் எனது அமைச்சர்களுக்கும் அன்புக்குரிய பிரஜைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் இறைவன் தத்ததேவரின் அருள் மகிமையா புதிய சக்தி கொண்டனா எனது வாழ்க்கையை மக்கள் சேவைக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன் தத்ததேவரை விஞ்சிய தெய்வமில்லை அந்த இறைவன் உபதேசித்த அனகா விரத மகிமையினால்தான் மகத்தான பெருமை எனக்கு கிடைத்தது இந்த பெருமை மக்களுக்கும் கூட கிடைக்க வேண்டும் என்பது என் ஆசை அதனால் என் ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் முறையாக அனகாவிரதம் அனுசரிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறேன் இன்றிலிருந்து ஸ்ரீ குருதத்தா என்னும் புனிதமான நாமமே மன்னனின் சின்னம் ஜெய் குருதத்தா ஜெய் குருதத்தா ஜெய் குருதத்தா ஜெய் குருதத்தா ஸ்ரீ குருதத்தா ஸ்ரீ குருதத்தா ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மஹாராஜாய நம ராஜாங்கத்துல என்னமோ தந்தோர போட்டாங்க நம்ம சேரியில ஒருத்தம் கூட அசைய மாட்டேங்கிறா போட்டைய வீட்டுக்காரத்து சொல்ல இல்லன்னா அவர் அதை விட கல்லு சாமே நீதான் அவர் மனச கொஞ்சம் மாத்தணும் ஏயா ராஜாங்கத்துல தந்தோர போட்டாங்கல்ல இனி நம்ம வீட்டுங்களை வந்து பூஜை செய்யறதுக்கு இந்த ஐயங்களுக்கு நோவா நொடியா போய் கேளியா எத்தனை தடவை கத்துக்கல எனக்கு அந்த சாய் மேல பக்தி இல்லைங்கிறியா அரகானம் எடுக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா இல்லன்னு சொன்னா இப்போ ஏய் அப்படி பேசாத பிள்ள ஓ வயித்துல ஒரு புழு பிறந்தா அந்த சாமி பேரை வைக்கிறேன்னு நான் அருந்தாம் பிள்ள வேண்டிக்கிட்டேன் ஆமாயா இந்த நோம்பு எடுத்தா நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்களே ஏய் போ நம்ம வீட்டுக்கு வந்து செய்தி வைக்கிறவன் எவண்டி அட நாம போய் கேட்டத்தானையா சாரதாம் பிள்ள ஆ இருங்க வாயால திட்டு கேட்கலன்னா உனக்கு தூக்க வராத ஏன் பொறத்தாளவா நீயே தெரிஞ்சுக்கிற இத பாரு எவ்வளவு
அதோ வர்றாருல்ல அவர்தான் பெரிய ஐயர் ராச புரோகிதர் ஊர்ல ஐயருங்களுக்கு எல்லாம் பெரியவர் யாரே ராமுவாடாங்க என்ன பொண்டாட்டி கூட்டிட்டு ஊர்வலம் வர்ற ஒண்ணுமில்லைங்க ராசாவோட தண்டூரா கேட்டதுல இருந்து அனகானம் எடுக்கணும்னு இதுக்கு ஒரே தவிப்பு அதாங்க என்ன குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அந்த நோம்பு எங்க வாளுக்கு உங்களுக்கு பிராதி ஒரு நல்ல பிராமணனை பார்த்து அவர் கையில தட்சிணையை கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோ அது போரண்டா அதை எப்படி செய்வாங்க ராஜாபட்ட தண்டூரா ஏய் தண்டோரா போட்டு நோன்பு எடுத்துக்கணும்னு சொன்னா ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்கு அர்த்தம் இது இல்லடா எங்கள மாதிரி உள்ள வாளுக்கு இல்ல எங்கள மாதிரி உள்ள வாளுக்கு தெரிஞ்சதா போயிரே ஏய் உனக்கு கொழுப்பு ஏறிடுச்சா நான் சொல்லியே என்னைய ஏத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா ஏன் ஒழுங்கா இருக்க பிடிக்கலையா ஐயரே நீ ஏன் கோவிச்சுக்கிற நான் ஆராய்ச்சி மணி அடிச்சு மகாராசாவையே கேக்குறேன் அவர் தண்டூராவுக்கு என்ன அர்த்தம்னு எப்படி எப்படி ராஜா கிட்ட நேர போற அளவுக்கு வளர்ந்துட்ட போனருக்கு இனிமே நாக்கு நீண்டதுன்னா இவா உன் தோலை உரிச்சு விடுவா ஜாகிரத ஏன் இப்படி நடந்தது ஊர் முழுவதும் விரதம் அனுசரிக்கையில் சேரியில் மட்டும் ஏன் இந்த குழப்பம் விசித்திரமாக இருக்கிறதே தெய்வலீலை சரி இவர் நமது குருவாய் இருப்பவர் அந்த தத்த சத்குருவே இவருக்கு பாடம் புகட்டினால் அலமாக யாரோ ஐயராட்டம் தெரியுது ஊருக்கு புதுசு போல் இருக்கு ஏரிக்குள்ள வந்துட்டாரே இப்படி கூட ஒரு ஐயர் இருக்காரு ஐயா இந்த வழி மகிஷ்மதிபுரம் போகிறதா என்ன ஆவுங்க சாமிக்கு எந்த ஊரு நமக்கு தெற்கு பக்கம் பெரிய புண்ணிய க்ஷேத்திரம் சாமி யார பாக்கணுமா யாருக்காகவும் இல்லை இங்கே தத்தாத்திரேய சுவாமி பக்தர்கள் அனகாதேவி விரதம் செய்கிறார்களாம் அதை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன் ஆவுங்க எப்படியோ கடவுளாட்டம் வந்துட்டீங்க சாதி கையால அழகான செஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் உண்டு ஆமா சாமி உங்களுக்கு புண்ணியம் உண்டுங்க சரிதான் சரிதான் சரிதானா போறாதுங்க நோம்பு செஞ்சு வைக்கிற சரத்தை கால விடு ஆகட்டும் செய்து வைக்கிறேன் எழுந்துரு எழுந்துரு வாங்க சாமி வாங்க சாமி வாங்க வாங்க आगमार्थं तु देवानां गमनार्थं तु रक्षसां कुर्वे घंटारवं तत्र देवताह्वानलाञ्छनम् ஓம் அனகாய நமஹ ஓம் அவதூதாய நமஹ ஓம் சத்குரவே நமஹ ஓம் மகாதேவ்யை நமஹ ஓம் சாந்தி லக்ஷ்மியே நமஹ ஓம் லோகமாத்ரே நமஹ வாய முடிந்திருந்தா பிரயோஜனம் இல்ல நம்ம ஜாதி கட்டுப்பாட மீறின அந்த பிராமணன் யாரோ அவன் முகத்துல காரி துப்பி கண்ணத்திலையும் கொடுத்துட்டு வருவோம் வாங்கோ தூபதீபானந்தரம் நைவேத்யம் அம்மா நைவேத்தியம் என்ன இருக்கிறது நாங்க திங்கறதா அந்த சாமிக்கு சரி கொண்டு வா ஆட்ட சாமி இந்தாங்க சாமி பேஷாக இருக்கிறது அம்மா அனகாதேவிக்கு பசும்பால் என்றால் மிகவும் பிரியம் தேவிக்கு பசும்பால் நைவேத்தியம் வைக்கவில்லையா வீட்டின் முன்னால் பசு இருக்கிறதே அதன் பாலை வைத்தால் என்ன நஷ்டம் அதுவா சாமி அது பால் கொடுக்காதுங்க மறந்து போச்சு தோலுக்காக வாங்கி அந்தோ இன்னைக்கா நாளைக்கா அத சிவசிவா சிவசிவா என்ன கொடுமை என்ன கொடுமை பசு நமக்கு தாய் லக்ஷ்மி எல்லாம் அதுதான் பசு தத்த சுவாமிக்கு ரொம்ப பிரியம் அது இல்லைங்க சாமி என்ன சொல்கிறாய் பசு தாய் தாயை கொள்வார்களா அது மறந்து போன மாதிரினா அப்பவே சொன்னீங்களே என்னையா பால் கொடுக்கும் பசுவை வைத்துக் கொண்டு மறுத்து போனது என்கிறாயே ஆமாங்க சாமி நான் பையா சொல்றேன் எங்கே கறந்து பார் என்னங்க சாமி இப்படி சொல்லிவிட்டா இந்தாயா ஆண்டவ மாதிரி வந்து இங்க பூசை செய்யறாரு அவர் திருப்திக்காவது கறந்து பாக்கலாம் அதை விட்டுட்டு சும்மா ஏன் பேசுற கறந்து பாரு
அபராதம் என்ன என்ன என்னடா என்ன யாருக்கடா தொன்ன செய்யறத செய்துட்டு கேள்வி கேக்குறியா வெக்கம் இல்ல என்னங்கடா பாப்பிட்டு நிக்கிறீங்க போறீங்களா நிறுத்துங்கள் வர வேண்டும் மகாபிரபு வர வேண்டும் இறைவா சத்குரு தேவா இன்றுதான் என் ராஜ்யத்தின் மண்ணுக்கு பெருமை கிடைத்தது என் மீது கருணை பிறந்ததா பிரபு என் மக்களின் தவறுகளெல்லாம் என்னுடையது பிரபு என்னை தண்டியுங்கள் என் மக்களை தண்டித்து விடாதீர்கள் பக்குவமாகாத எங்களால் உங்கள் மாயையை புரிந்து கொள்ள முடியுமா பிரபு அருள் புரியுங்கள் சத்திய சுரூபத்துடன் காட்சி தந்து எங்களை வாழ வையுங்கள் கார்த்தவீர்யார்ஜுனா ஜெய் குருதத்தா ஜெய் குருதத்தா ஸ்ரீ குருதத்தா ஜெய் குருதத்தா வேதம் படித்தவர்களே ஏன் இவ்வாறு ஜாதி மத பேதம் பாராட்டி மாசுபடுத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் மனத்தினை விவேகம் தரும் கல்வி உங்களிடம் இருக்கிறது வினயமான நல்ல மனசு இவர்களிடம் இருக்கிறது படித்தவர்கள் நீங்கள் வழிகாட்டினால் பாட்டாளி இவர்கள் பயன் பெறுவார்கள் அதன் பலனால் ஓர்குலம் என்ற உணர்வு வரும் இன்று நீங்கள் யாரை கீழ் ஜாதி என்று அடக்க பார்க்கிறீர்களோ அவர்களுக்கே வரப்போகும் யுகங்களில் முதல் மரியாதை இது இவர்களுக்கு நான் தரும் வரம் விடுங்கள் என்ன தேவர்களுக்கு அதிபதியே நூறு வேள்விகள் செய்து இந்த பதவிக்கு வந்தவன் எப்போது முனிவர்கள் அருகில் இருப்பவன் தவிர தத்தாத்திரேய சுவாமியை தரிசனமும் செய்து வந்தவன் இருந்தும் ஞானக்கண் திறக்காமல் கிண்ணத்தில் மதுவும் கன்னத்தில் நினைவும் இருக்க வெட்கமில்லையா உனக்கு நீயா என்னை விமர்சனம் செய்கிறாய் தத்தாத்திரேயர் இட்ட பிச்சையினால் தலைகணம் ஏறிவிட்ட உனக்கு கண்களும் தெரியவில்லையா நான் யார் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் அகிலமெல்லாம் புகழும் ஏக சக்கராதிபதி கார்த்த வீரயார்ஜுன மாமன்னா வாழ்க வாழ்க வேதிய பெருந்தகைக்கு வணக்கம் புதியவரே எங்கிருந்து உங்களது வருகை என்ன சொல்வது கர்க்க முனிவரே எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை அதை தீர்த்து வைப்பார் கிடைக்காமல் உலகமெல்லாம் அலைந்து முடிவில் இங்கு வந்தேன் உங்களுக்கு வேண்டியது என்னவோ கேளுங்கள் சந்தேகம் எதற்கு கேளுங்கள் சந்தோஷம் ஒன்றுமில்லை மகாராஜா தாங்க முடியாத பசி இந்த ஒருவேளை பசியை தீர்த்தால் அதே போதும் அவ்வளவுதானே இப்பொழுது ஒரு பெரிய விருந்துக்கே ஏற்பாடு செய்கிறேன் மகாராஜா என் பசி அத்தனை எளிதாக தீராது அப்படியா மன்னவராலேயே தீர்க்க முடியாததாது ஓ முதியவரே நீங்கள் அக்னியையே படைப்பவர் உங்கள் பசி எப்படி அற்பமாகும் கேளுங்கள் கேட்க தயக்கமில்லை மன்னா கேட்டு வீணாக கூடாதல்லவா சுவாமி இந்த கார்த்த வீரியனின் வாக்கு வீணாகிவிடுமா இஷ்டப்படி உங்களுடைய பசி தீர சாப்பிடுங்கள் அப்படியா
என் இஷ்டப்படி பசியார இடையூறு வராமல் பார்த்துக்கொள். கொடுமைக்கெல்லாம் காரணம் மூடனே, இதுவா நீ விரும்பி செய்த பெரிய தானம்? கூட இருந்தே முனிவர்களின் நிலங்களை சாம்பலாக்குவதா? நீச்சனே, கர்வத்தில் குருடாகி விவேகத்தை இழந்தாய். இந்த கொடுமையின் பின்விளைவை நீ அனுபவிப்பாய். ஒரு முனிகுமாரின் கையால் நீ மடியப் போவது நிச்சயம். ஒரு முனிகுமாரனின் கையால் நீ மடியப் போவது நிச்சயம். ஒரு முனிகுமாரனின் கையால் நீ மடியப் போவது நிச்சயம். வலிமை கொடுமை கொடுமை. ஆஹா, மாமுனிவராம் பிரம்ம ரிஷியாம் காமக்ரோதங்களை வென்றவராம். பார்த்தீர்களா பிரம்ம ரிஷியின் சாந்த சுபாவம்? இந்த ஆர்ப்பரலுக்கு மறுசாபம் கொடுத்தார். அது தத்த தேவரின் கருணைக்கு பாத்திரமான எனக்கே அவமானம். அந்த வசிஷ்டரை சுகமாக வாழ விடுகிறேன். இத்துடன் இன்றைய சபை நிறைவு பெறட்டும். நில் நில் காத்தவேரியா நில். ஓ, நீங்களா? வாயு தேவனா? உங்களுக்கும் பசியா? காத்தவேரியா, என் நண்பனுக்கு உதவி செய்ததால் நீயும் எனக்கு நண்பன் தான். அதுதான் உனக்கு நான் அறிவுரை சொல்ல வந்தேன். இந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பரந்த மனப்பான்மை கூட உண்டா? காத்தவேரியா, அகந்தைக்கு இடம் கொடுத்து அற்பனாக நடந்து கொள்ளாதே. மாசுபட்ட பார்வையில் மகான்களை ஆய்வு செய்யாதே. அழிவை நீயே தேடிக்கொள்ள வேண்டாம். வாயு தேவா, தத்த தேவர் அருள்வற்றவன் நீ. கர்வத்தை அருகில் நெருங்கிவிட வேண்டாம். திரிலோக குருவான அந்த சுவாமிகளுக்குள்ள அடக்கத்தில் அனுபவமாவது உனக்கு இருக்கட்டும். அதுவே சீதத்த ரட்ச உனக்கு. மகாராஜா, தங்கள் முகத்தில் என்றுமில்லாத கலவரம் காணப்படுகிறது. என்னால் ஏதாவது? அதொன்றுமில்லை. பின் கலவரத்திற்கு காரணம்? எனக்கே புரியவில்லை தேவி. இத்தனை நாளும் இடையூறின்றி ஆட்சி புரிந்த உங்களுக்கு கூட தெளிவாகாத குழப்பமா பிரபு? ஆம் தேவி, இந்த நெடிய வாழ்க்கையில் கர்வத்தோடு வாழ்ந்து வந்த ஒவ்வொருவரையும் கருணையின்றி அடக்கி வந்துள்ள எனக்கு கடைசி முடிவாக கர்வி என்ற துடு சொல்லா? அந்தோ யாரோ பொறாமையால் செய்த விமர்சனங்களுக்கு விலை உண்டா பிரபு? நித்தியம் ஸ்ரீதத்தரின் துணை இருக்க நமக்கு பயமா? அம்மா, கர்கமுனிவர். கர்கமுனிவரா? வாருங்கள் சுவாமி. வரவேண்டும் குருதேவா, வரவேண்டும். இந்த ஆசனத்தில் அமருங்கள் குருதேவா. எல்லாம் புரிந்தது மன்னவா. ஆட்சி பீடத்தில் உள்ளவர்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். உன்மாதிரி பொறுப்பில் உள்ளவர்கள் இதற்காக இப்படி கவலைப்பட்டால் எப்படி? இந்த வேதனையை மறக்க ஒரு மாற்றம் தேவை. நீ விரும்பும் பொழுதுபோக்கு வேட்டை என்று எனக்கு தெரியும். அதற்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டேன். உடனே புறப்படு. தயங்காதே, புறப்படு. தளபதி பிரபு, இது பிருகு வம்ச திலகமான
ஜமதக்னி முனிவரின் ஆசிரமம் இருக்கும் இடம். அப்படியானால் அமைதிக்கு இடையூறு நேராமல் சேலைகளை இங்கேயே நிறுத்தட்டுமா? ஆம், தபோதனர்களின் யோகக்ஷேமங்களை விசாரிப்பது நமது கடமை. நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்கள். நான் சென்று முனிவரை தரிசனம் செய்து வருகிறேன். ஆகட்டும் பிரபு. ஸ்ரீமத் தத்தாத்ரேய வரப்பிரசாதியும் ஈரேழு புவரங்களுக்கும் ஏக சக்கராதிபத்தியம் பெற்றவனும் ஆயிரம் கைகளின் வலிமை உடையவனும் எதிரிகளை சிதறடிப்பவனும் முனிவர்களுக்கு பணிபவனுமான கர்த்த வீரியார்ஜுன பெயருடையோன் தமதக்கிரி முனிவருக்கு வணக்கம் செலுத்துகிறார். ஓ, கர்த்த வீரியார்ஜுன சக்கரவர்த்தியா? வெல்க, அமர்க. முனிவரே, தமது தவம் தடையில்லாமல் நடக்கிறதா? உன்மாதிரி சக்கரவர்த்தி நேர்மையோடு ஆழ்வதால் கிருதயுகம் அல்லவா இங்கு மலர்கிறது. எனக்கு என்ன குறை அரசே? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இருந்தாலும் என் இதயபூர்வமான காணிக்கை முனிவன் என்ற முறையில் சொல்கிறேன், நான் நிறைவோடு இருக்கிறேன். மேலும் உன் பணிவும் பாசமொழியும் உன்னை ஒரு அன்பின் வடிவமாக காட்டுகிறது. அதுவே மகிழ்ச்சிக்குரியது. என் பாக்கியம், எனக்கு விடை கொடுங்கள். என்ன இது ராஜேந்திரா, வந்து எதுவும் அருந்தாமல்? தமது ஆசி என்ற அமிர்தத்தையே அறிந்து விட்டேனே. அப்படி சொல்லாதே. கானகத்தில் எங்கோ ஒரு மூலையில் உள்ள எனக்கு உன் போன்ற அதிதி அபூர்வம் அல்லவா? என் வார்த்தையை தட்டாதே. மாமுனிவரே, உங்கள் வார்த்தையை தட்ட முடியுமா? ஆனால் என் பின்னால் என் பரிவாரங்களும் இருக்கின்றன. உன் பரிவாரத்துடன் வர வேண்டும் என்பதே என் விருப்பம். ஏன் சந்தேகப்படுகிறாயா? தாமதம் ஏதும் இருக்காது. பரிவாரத்துடன் நீ வருவதற்குள் விருந்தே உன்னை வரவேற்கும். தன் தவ வலிமையை என் முன் காட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாரோ? நீங்கள் இத்தனை அன்புடனும் ஆதரவுடனும் அழைப்பதால் அதை மறுக்க முடியவில்லை முனிவரே. சந்தோஷம் மகாராஜா, மிக்க சந்தோஷம். அம்மா சுரபி, சற்று இப்படி வா அம்மா. அம்மா, இன்று நமக்கு கிடைக்காத வாய்ப்பு, எதிர்பாராத அதிதி. அரசர் தன் பரிவாரத்துடன் வந்திருக்கிறார். அறுசுவை உணவுடனும் அமோக ராஜோபச்சாரத்துடனும் எந்த குறையும் வராமல் அதிதி விருந்து நடைபெற வேண்டும். அந்த பொறுப்பினை நீ ஏற்க வேண்டும். காட்டு வீதியா, சென்று படையுடன் வரலாம். அப்படி
அரவணை ரசிக்க வந்தாயோ எங்கள் மன்னவா ஆனந்த நேரங்கள் கனவில்லை அல்லவா ஆசை கேட்ட அனுபவங்கள் அப்பளம் பாரு அவரவர்க்கு ஏற்றது போல் சுவைகள் வேறு மங்கை மனசு தெரியாதா மலரை பாரு மலரை போன்ற மங்கை மனசு கூறு விருந்து உனக்கு ஏற்படியதாக இருந்ததா? ஆஹா, படை முழுவதுமே பரவசமடைந்தது. உண்மையில் சுரபி கிடைத்தற்கரிய செல்வம். ஆம், சுரபியின் செல்வம் அது. முனிவரே, இது அரசனிடம் இருந்தால் நாட்டுக்கெல்லாம் நலம் தரும் அல்லவா? மறுக்கவில்லை. ஆனால் இதை கொடுப்பதற்கு என்னிடத்தில் அதிகாரம் இல்லையே. கேட்பவன் ஒரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்னிடம் யாசிக்கவில்லை. யோசிக்காமல் நீங்கள் கேட்கும் விலை தருவேன். விலை மட்டுமல்ல, பால் வழங்கும் பசுக்கள் பல்லாயிரம் பரிசாக தருவேன். சிவ சிவா, சுரபிக்கு விலை பேசுகிறாயா பாராளுமன்னவா? முனிவரே, அரசே, நான் முன்பே சொன்னேன் அல்லவா, இதை கொடுக்கும் அதிகாரம் என்னிடம் இல்லை என்று. இன்னும் கேள், அது இந்த ஆசிரமத்திற்கே அன்னையை போன்றது. வீண் விவாதம் வேண்டாம். உங்கள் தேவை என்ன முனிவரே? என் தேவை என்ன என்பது பிரச்சனை அல்ல. பிரச்சனை இப்போது உன் தவறை உணர்த்துவது. அரசனுக்கு தர்மத்தை சொல்வது முனிவனின் கடமை, அதனால் சொல்லுகிறேன். கோபப்படாமல் கேள். நீ தவறான அணுகுமுறையில் பேசுகிறாய். கேடு நேருவதற்கு முன் மனம் மாறிவிடுவது நல்லது. எனக்கே தர்மத்தை பற்றி சொல்லுவதா? அதிசயம் எங்கிருந்தாலும் என்ன, அதன் உரிமை அரசனுக்குத்தானே. உங்கள் அனுமதி எனக்கு தேவையில்லை. சரி, உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். தளபதி. பிரபு, அந்த பசுவை கைப்பற்றுங்கள். நம் தலைநகருக்கு இழுத்துச் செல்லுங்கள். ஆகட்டும் பிரபு. வன்முறை வேதி எனக்கு அழகில்லை அம்மா.
போய் வா. நீ எங்கிருந்தாலும் வாழ்க என்பதே என் பிரார்த்தனை. போய் வா அம்மா. கவர்ந்து வந்த கள்வன் நீதானே? ஒளி படைத்த முகம். இவன் யார்? அந்த ருத்ரனா? மகாவிஷ்ணுவா? யாரடா நீ? நானா? ஜமதக்கினியின் மைந்தன் ராமன். ஆற்றலில் எவனையும் வெல்பவன். ஜமதக்கினி மைந்தன். வழிக்குரியவனாக நான் இருக்கலாம். ஆனால் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சுவது ராஜதர்மமில்லை. அடே, ரசகண்ட ராவணனையே போரில் புறம் கண்டவனான இந்த கார்த்தவீரிய சக்கரவர்த்தியுடன் எந்த தகுதியை வைத்துக் கொண்டு இப்படி துள்ளுகிறாயடா புத்திகட்ட பொடியா? எனது கோடரியே எனக்கு தகுதியடா? மிரட்டி பேசும் மடையா? வாயை மூடடா. உன்னை சும்மா விடக்கூடாது. நிறுத்தடா. இப்போது எங்கள் பசுவை விடுகிறாயா, உன் பிராணனை விடுகிறாயா? நீயே முடிவு செய். என்ன சொன்னாய்? இல்லைங்கள், இது தளபதி தலையிட யுத்தம் இல்லை, ராஜ்ய விவகாரமும் இல்லை. மோதும் இருவரும் முடித்துக் கொள்வோம். நீங்கள் போய்விடுங்கள். போங்கள். காட்டு உன் ஆற்றலை. ஜெய் குருதத்தா. ஜெய் குருதத்தா. ஏன் கார்த்தவீரியா ஸ்தம்பித்து விட்டாய்? ஜெய் குருதத்தா. ஓ, ஸ்ரீ தத்த சத்குருவின் பெயரை உச்சரிப்பதால் இவன் கைகள் மீண்டும் மீண்டும் வளர்கின்றன போலும். சரி, இருக்கட்டும். பரசுராமா, உனது பரசு என்ன என்ன செய்து விடுகிறேன்? அம்மா, 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 என்ன அம்மா? யார் இந்த கொடுமையை செய்தது? எல்லாம் முடிந்த பிறகு வந்தாய மகனே. இதெல்லாம் அந்த கார்த்திவீரின் பிள்ளைகளின் கொடுமையடா. அம்மா, அந்த கொலை வெறி பிடித்த கூட்டத்திற்கு தண்டனை நான் கொடுக்கிறேன். பஞ்சபூதங்களே கேளுங்கள், 33 கோடி தேவர்களே கேளுங்கள், முனிபங்கவர்களே நீங்களும் கேளுங்கள். என் மாதா 21 முறை எனக்காக கூவி அழைத்திருக்கிறார்கள். என் பெயரை கேட்டும் கூட நிற்காமல் இந்த பயங்கரமான படுகொலை புரிவதற்கு நெஞ்சு துணிந்த அந்த அயோக்கிய பதர்களை துண்டு துண்டாக வெட்டி வீசுகிறேன். அதோடு விடமாட்டேன். 21 முறை இந்த பூலோகமெங்கும் தேடி
கொடுங்கோல் புரிந்து கோலகத்தின் அமைதியை கெடுக்கும் சத்திரிய வம்சத்தை கார்த்தவீரியனுடைய கரங்கள் ஆயிரத்தையும் செவ்வாழை மரங்களை சீவியது போல் சீவிய என் கோடருக்கு இரையாக்கி பூண்டோடு அடிப்பேன். இதுவே என் சபதம். குழந்தாய் ராமா. அம்மா, முதலில் எங்களை கரையேற்று. உன் தந்தை அகிம்சை வழி நடப்பவர். கொடிய வன்முறைகளாக களங்கப்படுத்தப்பட்ட இந்த இடம் அவர் இறுதிச் சடங்குகளுக்கு தகுந்த இடமில்லை. பிறகு என்ன செய்வதம்மா? ஒரு காவடி கொண்டு வா. ஒரு தட்டில் உன் தந்தையின் உயிரற்ற உடலை வை, மற்றொரு தட்டில் எண்ணெய் வை. அம்மா, காவடியை தோள் மீது வைத்துக் கொள். தென் திசை நோக்கி நட. அசிரீரி வாக்கு ஆணையிடும் வரை நிற்காதே. அம்மா. ராமா, உன் தாய் ஜெகன் மாதாவி போன்றவர். அவர் ஆணையை நிறைவேற்று. புறப்படு ராமா, நாங்களும் வருகிறோம். கருணல்லி மரம் இதுதான். இதுதான் ஆமனக தீர்த்தம். சிவஸ்வரூபமான உன் தந்தையும் இறுதி சடங்குகளை நிறைவேற்ற தகுந்த புண்ணியக்ஷேத்திரம். அதோ அங்கே பா, அந்த முனிவரின் ஆசிரமம் திருமூர்த்தி சுரூபமான தத்தாத்திரேய சுவாமியுடையது. உன் தந்தையின் ஈமச் சடங்குகளுக்கு ஆச்சாரியனாக இருக்கத்தக்க மகான் அவர்தான். என் தந்தை தினமும் பாராட்டிக் கொண்டிருந்தது அந்த தத்த யோகீஸ்வரரின் ஆசிரமமாய். இது பரசுராமா, நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன். நீ புறப்படு. அம்மா. ஆமாம் ராமா, நீ அந்த சுவாமியின் அருள் பெற்று அவரை அழைத்து வா. ஆகட்டும் அம்மா. கவனித்துக் கொள்ளுங்கள். ஏய், இங்க வா. என் தந்தை என்னிடம் சொன்னது போலவே இவரது சமநோக்கும் ஜீவகாருண்யமும் என்னை இவரிடம் ஈடுபடச் செய்கிறது. நிச்சயம் இவர் தத்தாத்திரேய சுவாமிகள் தான். குருதத்த பிரபு, உன் பாத கமலங்களுக்கு இந்த பாக்கவராமனின் சாஷ்டாங்க வணக்கங்கள். யாரு அண்ணி? ஏந்திரு. ஓ, பாப்பானா, என்ன எதுக்கு கும்பிடுறையா? என்ன பார்த்தால அம்மா தூரம் போய் குளத்துல முழுக்கு போடுவீங்களே நீங்க. போ, என் கிட்ட வராத. சுவாமி, தாங்கள் கருணை கடல். இந்த சோதனையை தாங்க முடியாது. என்ன ஈமக்கடன் செய்ய வேண்டும் என்று என் தந்தையின் பூத உடலை சுமந்து வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்ற ஆச்சாரிய ஸ்தானத்தில் அமர்ந்து அனுக்கிரகங்கள் பிரபு. ஓஹோ, என்னையா நாடகம்? நீ ஒண்ணும் குடிச்சிட்டு வரலையே இங்க? நானாவது மந்திரம் சொல்றதாவது பிராமணனுங்க செய்ய வேண்டிய வேலைய நான் எப்படி செய்யறதுயா? போய் அவங்கள யாராவது பார்த்துக்க, மந்திரம் சொல்லுவானுங்க. என்கிட்ட என்னையா இருக்கு? என் பாட்டுக்கு என்ன போக விடு. சுவாமி, நீங்கள் அகிலத்துக்கெல்லாம் குரு. நீங்கள் ஒருவர்தான் யோகீஸ்வரர். அதில் எனக்கு அணுவளவு கூட சந்தேகமில்லை. தங்கள் லீலைகளை பற்றி கேள்விதான் பட்டிருக்கிறேன். அம்மா அனுப்பியதால் உங்களிடம் வந்தேன். தங்கள் வருகைக்காக அம்மா ஆவலுடன் காத்திருக்கிறார். அம்மா வந்தார்களா? வேத புருஷர்களே, அன்னை ரேணுக்க அழைக்கிறார், வாருங்கள். அன்னை
மகச்சரணி. ஹே பிரம்மரூபிணி ஹே வந்தனம் ஹே யோக சித்திதே ஹே காதினீஷானி ஹே விமல நாமிகே ஹே வந்தனம் ஹே ஜான யோகேஷி காயத்ரி சாவித்ரி வியாகிருதி பிரஜதாத்ரி ஹே வந்தனம் ஹே ஏக மாத்ருகே ஏக வீரே தேவி பிரணவைக சுஸ்வரே ஹே வந்தனம் ಕಷ್ಟದಾಯಿಕೆ ಹೇ ಅಷ್ಟಪರ್ಯಾಯ ವಾಚಕೆ ಹೇ ಪ್ರಹ್ವಿತೆ ವಂದನೋ ಹೇ ರೇಣುಕಾದೇವಿ ತೇ ವಂದನೌ ಹೇ ಬ್ರಹ್ಮರೂಪಿಣಿ ತೇ ವಂದನೌ ಹೇ ಬ್ರಹ್ಮರೂಪಿಣಿ ತೇ ವಂದನೌ பரமசிவனை போன்றவர் உன் தந்தையார். அந்த ஜெகதம்பிகையே உன் மாதா. இந்த பவித்ர தம்பதிகளின் இறுதிச் சடங்குகளை நடத்த நீ புனித தன்மை பெற வேண்டும். அதற்கு நீ இந்த பூமண்டலங்களில் உள்ள சர்வ தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்து திரும்ப வேண்டும். மகிழ்ச்சி பரசுராமா, உன் மேதாசக்தியை வில்வித்தை பயிற்சியை தெரிந்து கொள்வதற்கே இந்த பரீட்சை. என் பாக்கியம் சுவாமி. அது மட்டுமல்ல, உன் மந்திர சக்தியால் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் இந்த ஐந்து அருவிகளில் சங்கமமாகிருக்கிறது. இனிமேல் இது பஞ்ச தீர்த்தம் என்றும் சர்வ தீர்த்தம் என்றும் புகழ் பெற்று விளங்கும். தங்களாரும் சுவாமி. இதில் படிந்துள்ள ரத்தக்கரை போகவில்லையே பரசுராமா? அது வெறும் ரத்தக்கரை என்று நினைக்கிறாயா? இல்லை, அது நீ தேடிக்கொண்ட பாவங்களின் கரை. இனி நீ ராமன் இல்லை, பார்கவ ராமனும் இல்லை, பரசுராமன் தான். இனி அந்த பெயரே உனக்கு நிலைக்கும். பரசுராமா, பரசுராமா, பரசுராமா. எந்த தகுதியின் பேரால் நான் பார்க்கவராமனாக முடியும்? பிரம்ம மானச சரோவரத்தில் பிறந்த நூறுதழ் கொண்ட தாமரை போன்ற அந்த பிருகு முனிவருக்கு நான் கொள்ளுப்பேரன். விசித்திரமான குதிரைகளை கப்பமாக பெற்று வருணதேவனையே சித்தரசனாக்கிய குஜீகமுனி என்ற பெருமகனாருக்கு நான் பேரன்.
அமைதியே வடிவமாக வாழ்ந்து மறைந்த ஜமதக்கினி முனிவரின் அன்பு மகன், தாயிற் சிறந்த ரேணுகா மாதாவின் செல்வ பிள்ளை, குருமூர்த்தி சொரூபமான தத்ததேவரின் இதயத்தில் உள்ளவன். இருந்தும் எனக்கு என்ன மிஞ்சியது? இறுதியில் மிஞ்சியது என்ன? இந்த பாவச்சுமையை தவிர இதை பற்றி நினைக்கும் போதே என் உடல் பதறிப்போகிறது. நிலை தடுமாறி என்னை வெறிவிடித்தவன் ஆக்கி என் பாவமே என் நெஞ்சை பிளந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதனையை என்னால் பொறுக்க முடியாது. இதற்கு பிராயச்சித்தம் என்ன? பரிகாரம் என்ன? பகவானே! மைந்தா, ராமா! மைந்தா, ராமா! அம்மா, ஐயனே, பார்கவ வம்சத்துக்கு பழி சேர்த்த பயங்கரவாதி அல்லவா நான்? அப்படி நினைப்பதை விட்டு அமைதியாக இரு. எப்படி முடியும் தந்தையே? வன்முறையில் வாழ்ந்தவராயிற்றே. ராமா, உணர்ச்சி வசப்படாதே, விவேகத்துடன் இரு. வெறும் அழுகையால் மனப்புண் ஆறாது மகனே. அம்மா, நீ நல்ல குருவை அணுகுகிறாயே தவிர குரு தத்துவத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. சரி, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அம்மா, இப்பொழுதே தத்தாத்திரேய சுவாமி பாத கமலங்களை சரணடைந்து விடு. அனுகிரகம் கிடைக்கும் வரை விடாதே. குரு உபதேசம் இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை மகனே. அப்படியே ஆகட்டும், தங்கள் ஆணையை சிறமேற் கொள்கிறேன். பார்கவா, நீ அந்த ரேணுகா மாதாவின் செல்வன், இறைவன் பரமேஸ்வரனிடத்தில் வேத அத்தியனம் செய்து உயர்ந்தவன், விநாயகனுடன் படித்தவன், உனக்கு கூட ஞானோபதேசம் செய்ய வேண்டுமா? சுவாமி, எப்படி சொல்ல என் மன போராட்டத்தை? பிரம்மவித்தையின் நிறைகுடம் எனத்தக்க பார்கவ வம்சத்தில் பிறந்தும் கூட வன்முறை வழிக்கு வசப்பட்டு நெஞ்சில் அமைதி இல்லாமல் இந்த நிரந்தர குழப்பத்தில் எனக்கு நானே சுமையாக வாழ்கிறேன். ராமா, எதற்கு நீ வேதனைப்படுகிறாய்? கத்திரிய வம்சத்தை அழித்தவன் நீ. நீதான் அந்த ஸ்ரீஹரி. சுவாமி, இறைவன் திருவுளப்படி நடந்த அந்த அற்புத நிகழ்ச்சிகளுக்கு கருவியாயிருந்த நானா கர்த்தா, மேலும் நானா ஸ்ரீஹரி? சந்தேகமா? நீ உண்மையாகவே ஸ்ரீஹரி? பிரபு, என் மாதாவின் ஆணைப்படி தங்கள் திருவடிகளை சரணடைய வந்தேன். என்னை சோதனை செய்யாதீர்கள் சுவாமி. ஞானபட்சி அளித்து அருளுங்கள். நாகா, அருகில் வா. கட்டளை சுவாமி. பார்கவா, பார் இந்த பிங்களநாகனை. இவனும் உன் போன்றவன். அநேக ஆண்டுகளாக எனக்கு சேவை செய்தும் கூட இவன் இன்னும் பக்குவப்படாமல் அப்படியே இருக்கிறான். தபசிகளே, நீங்களும் வாருங்கள். நீங்களும் அதே நிலையில் உள்ளவர்கள்தான். உங்கள் அனைவருக்கும் குருவின் மேல் பக்தி இருக்கிறது, ஆனால் பக்குவம் இல்லை. கங்கைக்குள் கூழாங்கற்கள் காலங்காலமாக இருந்தாலும் கங்கை நீரை பருக முடியுமா? உங்களுக்கு வேண்டியது குரு தத்துவத்தின் மேல் அசைக்க முடியாத ஒருநிலைப்படுத்தப்பட்ட குறி. என்னை எந்த தர்ம அதர்மமும் சுகதுக்கமும் அண்டாது. எனக்கு எந்த பேதமும் கிடையாது. அண்ட சராச்சரங்களின் அசைவிலும் வெற்றி தோல்வியிலும் நான் எதிலும் சமத்துவ புத்தியுடன் சாந்தமாக இருப்பேன். இதே என் ரகசியம். அதனால்தான் நான் ஆனந்தமயமாயிருப்பேன். எந்த வேஷம் எடுத்தாலும் சரி, நான் தூய்மையாகவே இருப்பேன். எத்தனை தவம் புரிந்தாலும், யோக சித்திகளை பெற்றாலும் இந்த சமத்துவ புத்தி இல்லாவிட்டால் தத்துவ தெளிவு கிடைக்காது, ஆனந்த நிலை அமையாது. அதனால் என் பிரிய பக்தர்களே, நீங்கள் இந்த சமதர்சன சாதனை செய்யுங்கள். செய்து என் நிலை எய்துங்கள். அப்படி எய்திய பிறகு மட்டுமே உங்களால் என் தத்துவ தரிசனம் செய்ய முடியும். அதுதான் ஆனந்த தத்த தரிசனம். அந்த தரிசனம் பெற்றுவிட்டால் அணுவிலும் அகண்டத்திலும் மலரிலும் மலையிலும் எங்கும் என்னையே காண்பீர்கள். அனைத்துக்கும் ஆதி மூலமான சத்திய பொருளும் நானே, நித்திய தத்துவமும் நானே. நானே சத்தியம், நானே நித்யம், நானே ஜீவன், நானே தெய்வம். நானே சத்தியம், நானே நித்யம், நானே ஜீவன், நானே தெய்வம்.
மஞ்சிடும் தோற்றம் நானே தரணிக்கு அமோக சைதன்யம் நானே எங்கும் அமைந்திடும் தோற்றம் நானே தரணிக்கு அமோக சைதன்யம் நானே சத்யம் நானே நித்யம் நானே ஜீவன் நானே தெய்வம் நானே கர்ம காரணம் நானே ஆத்ம உறவும் நானே எனக்கு உறவும் நானே தர்ம தீபமும் நானே கர்ம காரணம் நானே அனைத்தையும் ஆக்கி அனைத்தையும் காத்து அனைத்தையும் அழித்து அனைத்தையும் அழித்து அனைத்தையும் ஆக்கி அனைத்தையும் காத்து அனைத்தையும் அழித்து அனைத்தையும் அழித்து எல்லாமாகி நிலைக்கின்றே எழுத்தில்லாததென் பாஷைதான் உபனிஷத்துடன் கீதையும் நானே செய்த போதனைதான் சதுர்வேதங்களில் ஓசைதான் எழுத்தில்லாததென் பாஷைதான் உபனிஷத்துடன் கீதையும் நானே செய்த போதனைதான் சிருஷ்டி நானே சிரமு நானே அழிப்பது நானே காப்பது நானே சிருஷ்டி நானே திறமு நானே அழிப்பது நானே காப்பது நானே அகமேவ பிரம்மா